ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க முதல்ல மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக ஒரு பேனில் நாலு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளமாகவே எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சன பாலையும் ஆட் பண்ணிட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மிக்ஸை பாலோட ஊற்றிக்கலாம் பாலோட ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாவோட பச்சை ஸ்மெல் போய் இது நமக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லாவே ஓரளவுக்கு கெட்டி இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம் ஊற்றிவிட்டு இது கூட நான் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு இதோட நல்லா பழுத்த மாம்பழமாக சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு முப்பது செகண்டை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து ஊற்றி வச்சுக்கோங்க ரெண்டு பேட்சை நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா ஓரளவுக்கு கெட்டியாயிருக்கு இப்போ இதை திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு முப்பது செகண்ட் வரைக்கும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போதான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியா வரும் இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அரைச்சாச்சு திரும்பவும் அதே பாக்ஸ்ல ஊற்றிக்கோங்க ரெண்டு பேட்ச்சை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்ளை பண்ணிட்டு பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் நல்லா டைட்டாக இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீமுக்கு மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு நமக்கு ஐஸ்கிரீம் க்ரீமாக கிடைக்காது ஐஸாக தான் கிடைக்கும் தேங்க்யூ